இனிய மாலை வணக்கம் நேயர்களே. யோக வாழ்க்கைக்கான ஆலோசனைகள் அப்படிங்கிற அருமையான தலைப்புல இன்னைக்கு நெஞ்சிருக்கும். யோகம்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். வளமா இருக்கிறதா நலமா இருக்கிறதா? நலமா இருந்தா வளத்தை நம்ம சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா வளமா இருந்தா நலம் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா அந்த ஐயம் இருக்குங்க. நம்ம பட்டுக்கிட்டு இருந்திருக்கோம், பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம், நிறைய பேரை பார்த்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு நலமா இருக்கிறதுக்கான யோக பயிற்சிகள் ஆலோசனைகள் பத்தி எடுத்து சொல்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். டாக்டர் ராமன் அவர்கள் ஆயுர்வேத மருத்துவ அதிகாரி, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திருபுவனையிலிருந்து வந்திருக்காங்க நமக்கு. மற்றும் இன்னைக்கு யோகா பயிற்சி பத்தி சொல்றதுக்காக டாக்டர் ஞானவேலு அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. ஐயா வந்து யோகா பயிற்சியாளராக இருக்காங்க. உங்களுக்கும் இது குறிச்சு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா யோகா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம நிறைய பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம், புக்கெல்லாம் படிக்கிறோம், அதை வச்சு நம்மளே செய்யவும் ஆரம்பிச்சிடும். ஆனா எந்த அளவுக்கு நமக்கு செஞ்சு ஒரு நாலு நாள் கழிச்சு அப்புறம் இங்க பிடிச்சிக்கிது அங்க பிடிச்சிக்கிது என்னவோ பண்ணுது அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு திருப்பியும் பண்றோம். கிடையவே கிடையாதுங்க, எல்லாத்துக்குமே பயிற்சி ரொம்ப அவசியம். இதை பத்தி நமக்கு சொல்றதுக்காக நம்மளுக்கு டாக்டர் வந்திருக்காங்க. உங்களுக்கு இதை குறிச்சு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நீங்களும் இணையலாம். 2272487 இன்னொரு எண் 2272488. உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட காலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ரெண்டு விஷயம் நினைவுல வச்சுக்கோங்க. டிவிக்கு அருகில் இருந்து பேச வேண்டாம். சிக்னல் எந்த இடத்துல கிளியரா இருக்குமோ அங்கிருந்து பேசுங்க. ஏன்னா டிவி கிட்டக்க இருந்து நீங்க பேசும்போது சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. டிவில இருந்து வர சத்தத்துல உங்க கேள்வியை சரியா புரிய மாட்டேங்கிறது தான் விஷயம். ஓகே, உங்களோட கால்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு பாக்கும்போது யோக பயிற்சியை பத்தி பாக்க போறோம் இல்லையா? யோக வாழ்க்கைன்னு சொல்லிட்டோம். யோகம்னா என்ன? யோகம் வாழ்க்கையில யோகம்னா என்ன? ஸோ முதல்ல வந்து நம்ம யோகம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ யோகான்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. உடலை வந்து வருத்தி கஷ்டப்பட்டு முறுக்கி செய்யக்கூடிய, கஷ்டப்பட்டு கடினப்பட்டு செய்யக்கூடிய பயிற்சிகள்லாம் வந்து யோக பயிற்சியாக எடுக்க முடியாது. அது வந்து ஒரு விதமான உடற்பயிற்சி மாதிரி தான். ஏன்னா யோகம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல், மனம், பிராணன் இந்த மூன்றும் இணைந்த ஒரு பயிற்சி தான் வந்து நமக்கு யோக பயிற்சி. இந்த யோகம்ன்ற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எப்படி உருவானது அப்படின்றத பார்த்தீங்கன்னா யுஜ் அப்படின்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து ஒரு பதத்திலேருந்து மருவி வந்ததுதான் இந்த யோகம்ன்ற அந்த வார்த்தை. இதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா அந்த யுஜ் என்ற சமஸ்கிருத மொழிக்கும் வந்து வார்த்தைக்கு வந்து பொருள் பார்த்தீங்கன்னா இணைத்தல் அப்படின்ற ஒரு பொருள் கொடுக்கும். ஸோ இணைத்தல்ன்றது எடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஜீவாத்மாவாகிய நம்மளை பரமாத்மா எங்கும் நிறைந்திருக்கூடிய வந்து ஒரு இறை சக்தியோட இணைக்கக்கூடிய ஒரு சாதனமாக இல்ல ஒரு வழிமுறைய ஒரு பாதையாக அமைக்கக்கூடியதுதான் வந்து யோக பயிற்சின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல இன்னொரு எதிர்ப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிதறும் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துதல் அல்லது ஒன்று ஒன்றிணைத்தல் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பலதரப்பட்ட எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய நோய் வர்றதுக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் சொல்றோம். ஸோ அந்த மன அழுத்தத்தின் காரணமாக நிறைய நோய்கள் ஏற்படுது. அந்த மாதிரி சிதறுகின்ற எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி நல் வழியில் எடுத்து செல்லக்கூடிய வந்து ஒரு பயிற்சி முறைகள் தான் வந்து யோக பயிற்சி எடுத்துக்கலாம். ஒன்றிலே ஒன்றிலே யோகம் சொல்லும். ஒன்றிலே ஒன்றுன்னா மனம் என்ற ஒன்றில் இன்னும் நம்ம வந்து தற்சோதனை பண்ணி நம்ம செய்யற விஷயங்கள் நல்லதா கெட்டதா என்றத வந்து அறிஞ்சு செய்யறோம் இல்லைங்களா, அதுவும் வந்து ஒரு விதமான யோகம் வந்து எடுத்துக்கலாம். யோகா பயிற்சி எடுத்துக்கலாம். ஸோ பதஞ்சலி என்ன சொல்றேன்னா வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத வந்து சிந்தனைகள் இருக்குங்களா, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து நிறைய நோய் வரத்துக்கான ஒரு வழிமுறையில் அமைக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதுல யோகத்துல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட யோகங்கள் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாத யோகம், கீத யோகம், ஹடயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், அஷ்டாங்க யோகம் சொல்லிட்டு நிறைய யோகங்கள் இருக்கு. ஸோ அதுல ஒன்னொன்னு ஒரு ஒரு யோகத்தை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நாத யோகம்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ நாதம்னா இசை. ஸோ ஒருத்தவங்களுக்கு பிடித்த பாடல்களோ இல்ல இசை சவுண்டோ இல்ல மியூசிக்ஸோ இல்ல ஏதாவது மந்திர ஜபங்களோ வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்து அதுலயே நம்ம வந்து மனதை வந்து லைத்து ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாத யோகத்துல வரக்கூடியது. ஸோ பக்தி யோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப வந்து பூஜைகள் நம்ம செய்யறோம் இல்லையா, பூஜைகள் பண்ணும்போது நம்ம சாமியை வந்து கும்பிடுறது. ஸோ ஏதாவது ஒரு கடவுளையே சதாசர்வம் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கு இல்ல, அந்த கடவுள் பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்தி யோகத்துல வரக்கூடியது.
கர்ம யோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்மம்ன்றது நம்ம வேலை கடமை கடமை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கடமை இருக்கு. இப்போ வந்து தகப்பன் இருக்காருன்னா அவருக்கான கடமை குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், நல்லா வழிமுறைப்படுத்தணும், குடும்பத்தை பார்க்கணுன்ற அந்த மாதிரி ஒரு கடமை இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த கடமையை அவர் சரிவர செய்யும் போது பாத்தீங்கன்னா அவரு ஒரு விதமான கர்மத்துல கர்ம யோகத்துல போயிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்ப குடும்பத்து இல்லத்தரசி இருக்காங்கன்னா அவங்களுக்கான சில பேர் இது கடமைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க வழி சரியான முறையில முறையா பண்ணும்போது அவங்களும் வந்து ஒரு விதமான யோக பயிற்சியில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி மாணவர்கள் மாணவர்கள் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா படிக்கிறது தான் அவங்களோட முக்கியமான ஒரு இது. அப்ப அந்த இதுல வந்து அவங்களோட கடமைகள் அவங்க செய்யும் போது அவங்களும் வந்து யோக பயிற்சி. ஒவ்வொருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட கடமைகளை முறையா செய்து விட்டு வந்தாலே அது வந்து ஒரு கர்ம யோகத்துல வரக்கூடிய. ஞான யோகம்ன்றது எடுத்தீங்கன்னா நம்ம விஷயங்கள் நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை படிக்கிறது மூலமா நம்மளோட ஞானத்தை வளர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது ஞான யோகத்துல எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அஷ்டாங்க யோகம் சொல்றோம். அஷ்டாங்க யோகம்ன்றது எட்டு அங்கங்களுடையது, அது வந்து அஷ்டாங்க யோகம். அதுல முன்னாடி வரக்கூடிய நான்கு பயிற்சிகள் வந்து ஹடயோகமாகவும் பின்னாடி வரக்கூடிய நான்கு வந்து ராஜயோகமா வந்து இன்றைய இதுல கடைபிடிச்சிட்டு வரோம். ஓகே டாக்டர், இப்ப நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா யோகா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிராக்டிஸ்ல வரணும். அவங்கவுங்க இப்ப கர்ம யோகம் சொன்னீங்க, அமிர்த தியானம், இது பக்தி யோகம் சொன்னீங்க. சோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பிராக்டிஸ்ல வருதுதான். இப்ப யோகா அப்படின்னு சொல்லும் போது குழந்தையா இருக்கும்போது ஸ்கூல்ல நம்ம கூட செஞ்சிருப்போம். எந்த அளவுக்கு நமக்கு செய்ய தெரியும், ரிசீவ் பண்ணிக்கிறோமா, ஏன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் டு 40 மினிட்ஸ்ல கத்துக்கிற ஒரு விஷயம் எந்த வயசுல செய்யலாம் எந்த வயசுல செய்யக்கூடாதுன்னு தெரியாது. சொல்ற விஷயத்த நம்ம மெசேஜ் சொல்லி கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சிடறோம். இதுல மருத்துவ குணம் அப்படிங்கறது எப்ப டாக்டர் வரும்? மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க வந்து யோக பயிற்சியை வந்து நம்ம பயிற்சியை ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த உடனே நம்ம வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடல்ல வந்து உடலை வந்து தயார்படுத்தணும். நம்ம வந்து ஒருத்தர் வந்து டைரக்டா வந்து ஒரு பயிற்சிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா தியான பயிற்சியை மேற்கொள்ளும் போது அது வந்து முறையான பயிற்சியா அமையாது. ஃபர்ஸ்ட் வந்து உடற்பயிற்சி, உடலுக்கு வந்து தசைகளுக்கு தசை நார்களுக்கு நம்ம வந்து வலுவூட்டுற மாதிரி அந்த மாதிரி சில வந்து ஆரம்ப கால வந்து பயிற்சிகளை வந்து நம்ம செய்யணும். வார்ம் அப் எக்ஸசைஸ் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பயிற்சிகள்லாம் முறையா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மட்டுக்கு நீங்க வந்து யோக பயிற்சிகளை வந்து கடைபிடிக்கும் போது அது வந்து நல்ல ஒரு பலனை வந்து அளிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி செய்யலாம், பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் அதனோட முறையான பலன் இல்லாம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு வலி இருக்குது, இல்ல தசை பிடிச்சிக்கிச்சு, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அப்போ வந்து வந்து முறையான அந்த வார்ம் அப் பயிற்சியில உடல் மனம் பிராணன் இந்த மூன்றும் வந்து இணைந்த மாதிரி வந்து செய்யக்கூடிய பயிற்சிகளை வந்து நம்ம கிடையாது. இப்போ வந்து கையை காலை தூக்குங்கன்னு சொல்லுவோம். சோ நம்ம எக்ஸசைஸ்ல கை காலை அசைக்கும் போது பிராணனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், மனதுக்கும் முக்கியத்துவம். உடல் அசைவுகள் மட்டும்தான் இருக்குமே தவிர நம்ம பிராணனையும் வந்து மனதையும் நம்ம ஒரு. பட் யோக பயிற்சியில பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு கைகளை மேலே தூக்கும் போது அதனோட சுவாசத்தை நம்ம கவனிக்க சொல்லுவோம். இப்போ வந்து சுவாசம் வந்து மூச்சை வந்து மேலே இழுத்துக்கிட்டே கையை மேல தூக்குங்க, அப்ப சுவாசத்தை வெளியிட்ட மாதிரி கையை கீழே இறக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிராணனும் மனமும் ஒருநிலைப்படும் போது அது வந்து மருத்துவ ரீதியான பலன்களை வந்து கொடுக்கும். ஓகே, அப்ப டாக்டர் இப்ப நீங்க சொன்னதுல அந்த யோகா சொன்னீங்க இல்லையா, மியூசிக்ல லிசன் பண்றது ஒண்ணு, அவங்களோட டியூட்டிஸ்ல செய்யறது, பக்தியில செய்யறது. அப்ப நீங்க சொன்னதுல இந்த யோகா வந்து எதுல சேரும் டாக்டர்? கர்ம யோகால இதுல வரும். இது வந்து ஹட யோகம் சொல்றேன் இல்லைங்களா, அஷ்டாங்க யோகம் சொல்றேன் இல்லைங்களா. அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா யமம், நியமம், பிராணாயமம், ஆசனம், பிராணாயமம் இந்த முன்னாடி நாலு சொன்னதுதான் வந்து ஹத யோகம் சொல்லக்கூடியது. சோ பின்னாடி வரக்கூடிய வந்து பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ராஜயோகத்துல வரக்கூடிய பயிற்சிகள். ஸ்டேஜஸ் எப்படி வேணாலும் எடுத்த உடனே நம்ம ஒரு ஒரு சிகரத்தை அடையணும்னா நம்ம நேரடியா மேல ஏறிட முடியாது இல்லையா. அப்ப ஒரு ஒரு படிநிலைகளா நம்ம ஏறி போகும்போது உயர்ந்த சிகரத்தை நம்ம அடைய முடியும். அப்ப சமாதின்ற அந்த உயர்ந்த நிலையை அடையணும்னா நமக்கு வந்து ஒவ்வொரு படிநிலைகளா போகும்போது நமக்கு வந்து அது நல்ல ஒரு வழிமுறை. அப்ப வந்து ஹத யோகத்துல முன்னாடி நாலு சொன்ன இயமம், நியமம், ஆசனம், பிராணாயமம் சொல்லியிருக்கேன். அப்ப இது நான்கு வந்து உடல் சார்ந்த பயிற்சி நிலைகளை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான இது. சோ ஏமம் நியமங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல் ஒழுக்க நெறிகள். சோ ஒருத்தவங்க பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. சோ அந்த மாதிரி சில வந்து நல் ஒழுக்க நெறிகள் தான் வந்து இந்த ஏம நியமங்கள். யார் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா நல் ஒழுக்க நெறிகளை சரிவர கடைபிடித்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்து எப்படியானாலும் வழிக்கு வேண்டுவோம். அப்ப வந்து நல் ஒழுக்க நெறிகளை முறையா கடைபிடித்ததுக்கு அப்புறம் தான் முதல் இரண்டு படிநிலை தாண்டி மூன்றாவது படிநிலையாக இருக்கக்கூடிய ஆசனங்களுக்கு போக முடியும்.
சோ ஆசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொன்னோம் இல்லைங்களா, பயிற்சிகள் வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஆசனங்கள்லாம் வந்து உடலை வருத்தி செய்யக்கூடியதோ கஷ்டப்பட்டு முறுக்கி செய்யக்கூடிய பயிற்சிகள்லாம் நமக்கு வந்து ஆசனங்கள் ஆகாது. ஸ்திரம் சுகம் ஆசனம், எந்த வித வலியோ வருத்தமோ இல்லாம செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் வந்து ஆசனங்கள் சொல்லலாம். சோ ஆசனங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84,000 ஜீவராசிகள் இருப்பதாகவும் சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு ஜீவராசி ஒவ்வொரு நிலைகளை வச்சு ஆசனங்கள் இருக்கிறதா இருக்கு. பட் ஆனா சில குருமார்கள் சிவானந்தர் போன்ற வந்து குருக்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டத்துல 84 ஆசனங்களை வந்து நம்ம வழிமுறைப்படுத்தி செஞ்சிருக்காங்க. அதுல 28 ஆசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா தியான நிலை ஆசனங்களாகவும் 56 ஆசனங்கள் வந்து உடற்பயிற்சி ஆசனங்களாகவும் வந்து கொண்டுட்டு இருக்காங்க, செயல்படுத்தி இருக்காங்க. ஓகே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும் நேயர்களே. When you hear the thunder while playing, maintain distance from each other. Cover your ears with your hands. Put your feet together and just crouch down. This way, we can protect our ears from the sound, and this crouching down helps reduce lightning fatalities. Hey, Papa! What is the fuss? Look at the kids! Why are they imitating us? Not imitating. They are learning how to protect themselves from lightning. Now stop bothering. Run along. Go to the nursery. Whenever you hear thunderstorm and you fail to find shelter in a building, then just crouch down. Cover your ears and touch the heels of feet together, and be sure the heels should touch together. Always remember, risk of lightning is high on tall trees, electric poles, wires, rivers and ponds. So just keep away from them. Be smart, be prepared. Issued in public interest by National Disaster Management Authority. நேர்களை நிகழ்ச்சி தொடர்கிறது, நீங்களும் இணையலாம். 2272487 இன்னொரு 2272488 யோகா பத்தி உங்களுக்கும் சந்தேகம் இருந்தா உங்களோட கேள்விகளுக்காக காத்திருக்கிறோம். டாக்டர், இப்ப நீங்க சொல்லும் போது பிராணாயாமம் முன்னாடி உள்ள ஆசனம் பத்தி சொன்னீங்க. ஆசனம்ல 56 ஆசனங்கள் சொன்னீங்க. இந்த 56 ஆசனங்கள்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து எந்த ஏஜ்ல இருந்து சொல்லிக் கொடுப்போம், எப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம் சார்? பொதுவாக நம்ம வந்து ஒரு யோகா பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு கிண்டர் கார்டன் பிரிகேஜ்லேயே நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க இதெல்லாம் யோகா வந்து கொண்டு போறாங்க. அதெல்லாம் மிக தவறான விஷயம். மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 6 முதல் நம்ம வந்து ஒரு யோகா பயிற்சியை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். 6 லிமிட்டடு கிடையாது, எத்தனை ஏஜ் வரைக்கும் வேணாலும் யோகா பயிற்சியை யார் வேணாலும் செய்யறது சிறந்தது, உத்தமம். ஓகே சார், இப்ப யோகா அப்படின்னு சொல்லும் போது ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா அதுல இருந்து கிடைக்கிற ஃப்ரூட் என்ன, பலன் என்ன அப்படிங்கறது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா கேட்பாங்க. இதுல ஜிம்முக்கு போறேன்னா வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்பாங்க. இது நான் செஞ்சா இதுல இருந்து எனக்கு கிடைக்க போற பலன் என்ன? இப்ப யோகா அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து வர ஃப்ரூட் என்னவா இருக்கும் சார்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மத்த எக்ஸசைஸ்க்கும் யோகாவுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் அந்த பர்டிகுலர் இப்ப ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ்னா அது பிசிக்கல் மட்டும்தான் கண்டிப்பா. பட் யோகா வந்து மனசையும் உடலையும் இரண்டையும் ஒருநிலைப்படுத்துவதுதான் யோகா. சோ யோகாவினுடைய டெபினேஷனே பாத்தீங்கன்னா மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவது யோகா. சோ அப்ப மனது அப்படின்றது இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த இயமம் நியமம் இது ரெண்டும் சைக்காலஜிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ ஆசனம் பிராணாயாமம் இது எல்லாமே பிசியலாஜிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ ஒரு மாணவரோ ஒரு யாரோ ஒருத்தரும் பொதுவா நான் இப்ப யோகா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரு கிட்ட போய் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த குரு அவங்களுக்கு முதல்ல வந்துட்டு அந்த ஏமம் நியமத்தை தான் முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. சோ ஏமம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் டிசிப்ளின், அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் அப்படின்னு 5 வகையும் சொல்லுவாங்க. பொறுமையா இருக்கணும், உண்மையை பேசணும், மற்றவங்க பொருள் மேல புகழ் மேல ஆசைப்படக்கூடாது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கங்களை முதல்ல சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் யோகாவில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஏமம். அந்த ஸ்டேஜ் ஒரு மாணவன் கடந்ததுக்கு அப்புறம் 2 நிலை நியமம். நியமம் இஸ் அ செல்ஃப் டிசிப்ளின். அதுல 5 வகை சொல்லுவாங்க. சௌச்சம், சந்தோஷம், தப, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானா, அதாவது சுத்தமா இருக்கணும், காலையில நம்ம எழுந்திருக்கணும், தூய்மையான ஆடைகளை உடுத்தணும், காலையில 5 நம்ம ப்ரே பண்ணணும், சோ எல்லாருக்கிட்டையும் நம்ம சந்தோஷமா சிரிச்சு பேசணும், ஒரு முக சொலிவு இல்லாம, இப்படி சில குணநலங்களை அடுத்த லெவல் நியமம் சொல்லி கொடுப்பாங்க.
சைக்காலஜிக்கலா இந்த ரெண்டு லெவலும் ஒருத்தவங்க பினிஷ் பண்ணாங்கனாலே அவங்க மனசளவுல நல்ல ஒரு ஃபிட் ஆயிடுறாங்க. கண்டிப்பா சார், நீங்க சொல்லும் போதே இயமம் நியமத்தை கிராஸ் பண்றதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும் போல இருக்கு. அவங்க வந்து உடம்பு மட்டும் ஃபிட்டா இருந்து கேரக்டர் அன்ஃபிட்டா இருக்கக்கூடாது. நம்ம சித்தர்கள் சொல்றது என்னன்னா, இயமம் நியமம்ன்றது முதல் ஒரு யோகா பயிற்சிக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், சரி நம்ம மென்டலி நல்லா ஃபிட் ஆயிட்டோம், பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும், அதுக்கு அவங்க அடுத்த ஸ்டேஜ் வச்சது ஆசனம். சோ ஆசனங்களை நம்ம பயிற்சி செய்யறதுனால நம்மளுடைய உடம்பை நம்ம வந்து ஃபிட்டா வச்சுக்கணும். அடுத்தது நாலாவது நிலை தான் வந்து பிராணாயாமம். இட் இஸ் அ பிரீதிங் எக்ஸசைஸ். சோ உடம்ப மட்டும் நம்ம வந்து ஃபிட்டா வச்சுட்டா போகாது, மூச்சையும் நம்ம வந்து நிறுத்தணும், கண்ட்ரோல் பண்ணி. ஏன்னா இன்னர் ஆர்கன்ஸ், பிளட் சர்க்குலேஷன், இது எல்லாமே ஃபங்க்ஷனே ஆகிறது நம்மளுடைய பிரீதிங். சோ இது வந்து நாலாவது நிலை. ஐந்தாவது நிலை வந்து பிரத்யேகாரம். ஈஸியா புரியணும்னா, தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்துக்கொண்டு செல்வது பிரத்யேகாரம். அதுக்கடுத்து ஆறாவது நிலை தாரணை. தாரணைன்றது தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். அதாவது ஒரு தியானத்துல நீங்க உட்காரீங்கன்னா உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், மனசை ஒருமுகப்படுத்துதல். சோ தட் இஸ் அ தாரணை. சோ மனசை நீங்க எப்ப ஒருமுகப்படுத்துறீங்களோ அப்பதான் நீங்க ஏழாவது நிலையான தியான நிலையை அடைய முடியும், ஸ்டேஜ்ல போயிட்டு. சோ யார் ஒருத்தவங்க இந்த ஏழு ஸ்டேஜை தாண்டி வராங்களோ, ஏமம், சோசியல் டிசிப்ளின், அவரை பார்த்தா அவர் நல்லவருப்பா, அவர் எந்த பொய் சொல்ல மாட்டார், யாரு மேலேயும் புறமப்பட மாட்டார், நல்ல மனிதர் அப்படி. அடுத்தது நேமத்துல அவர் சுத்தமா இருப்பாரு, தூய்மையா இருப்பாரு, நல்லா எல்லாருக்கிட்ட இனிமையா பேசி பழகுவாரு. ஆசனம், அவருக்கு எந்த நோய் நொடியெல்லாம் நல்லா ஆரோக்கியமா ஃபிட்டா இருக்காரு. பிராணாயாம மூச்சு பயிற்சி. அடுத்து தேவையில்லாத விஷயங்களை தலைமை பிரத்யேகம். மனசை ஒருநிலைப்படுத்துறாரு, தியானம் இருக்காரு. இந்த ஏழு நிலையை யாரு ஒருத்தவங்க அடைந்து வராங்களோ அவங்க அடையக்கூடிய எட்டாவது நிலை தான் சமாதி நிலை. சமாதி நிலை மீன்ஸ் சமமான நிலை. என்னுடைய வியூல நான் சொல்றது, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப ஆடாம எல்லாத்தையும் சரிசமமா எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மனநிலையை அவங்க அடையறாங்க இல்லையா, தட் இஸ் அ சமாதி நிலை. இதுதான் ஒரு யோகம் வந்து ஒரு மனிதனுக்கு. இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கிறது தான் யோகம். மத்த பிராக்டிஸ்க்கும் எதுக்கும் இதுதான் வித்தியாசம். வித்தியாசம் இருக்கு. ஓகே சார், இப்ப யோகா அப்படின்னு சொல்லும் போது டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் உண்டா, இந்த நேரத்துல தான் செய்யணும், இல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது, அத மாதிரி எல்லாம் உண்டா? டெஃபினெட்லி. ஆக்சுவலி யோகா பொதுவா பயிற்சி பண்றதே பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க, காலையில 4 to 6, அதே மாதிரி ஈவினிங் 4 to 6. அந்த நேரத்துல பொதுவா யோகா, கல்வி, மத்த எந்த ஒரு விஷயமும் அந்த நேரத்துல நம்ம செய்யலாம், மிக சிறப்பு. அது யோகாவுக்கும் பொருந்தும். சோ காலையில வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி 4 to 6 அதுக்குள்ள நம்ம வந்து யோகா பயிற்சியை செய்யலாம். அதுவும் ஆண்களா இருந்தால் நல்ல மொட்டை மாடியில, ஓபன் ஏர்ல, ஐ மீன் பீச்சோ மொட்டை மாடி எங்கேயாவது சட்டையெல்லாம் கட்டிட்டு ஃப்ரீயா செய்யலாம். இருட்டான, அதாவது கதவுகள்லாம் அடைச்சி ஒரு ரூம்ல எல்லாம் உட்காந்து செய்யக்கூடாது, காற்றோட்டம் உள்ள வெளிச்சமுள்ள இடங்கள்ல யோகா பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங்லயும் இதே மாதிரி 4:30 to 7 அது மாதிரி நேரங்கள்ல யோகா பயிற்சி செய்யலாம். முக்கியம் என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, யோகா பண்றதுக்கு சாப்பிட்டு 4 மணி நேரம் மினிமம் கேப் எடுங்க. சோ நல்ல ஒரு டயட் எடுத்துட்டு உடனே 1 மணி நேரத்துல போயிட்டு யோகா தான் செய்யக்கூடாது. மினிமம் வந்து 4 hours கேப் விட்டு செஞ்சாங்கன்னா உடலுக்கு நல்லது. ஓகே, இது வந்து டைம் லிமிட் சொன்னோம்ல சார், அதே போல யார் செய்யலாம் இல்ல யார் எல்லாம் செய்யக்கூடாது? ஆக்சுவலா இதுல வந்து யார் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது கிடையாது. செய்யறவங்க எல்லாருமே யோகா பயிற்சியாளர் கிட்ட ஆலோசனை பெற்று செய்யணும். அது முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, ஒரு புத்தகத்தை படிச்சு யோகா கத்துக்கிறாங்க, அவங்க மட்டும் எடுத்து செய்யறாங்க, டிவியை பார்த்து அவங்க மட்டும் யோகா பிராக்டிஸ் செய்யறாங்க, அதெல்லாம் மிக தப்பு. உதாரணத்துக்கு ஒரு மனிதர் இருக்காருன்னு வச்சு, அவருக்கு வந்து ஒரு சர்க்கரை வியாதி இருக்கு, அதே மனிதருக்கு பிபியும் இருக்கும், ஹைப்பர்டென்ஷன் இருக்கும். சார் அதெல்லாம் இல்லனா வந்து மனிதரே இல்லையே. இன்னைக்கு வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் எல்லாருக்குமே காமனா வச்சுங்க. இப்ப ஒரு பச்சை மூத்த ஆசனம்னு டிவில சொல்லுவாங்க, இந்த ஆசனத்தை குனிஞ்சு புடிச்சு அழுத்தி நீங்க போட்டீங்கன்னா சுகர் லெவல் குறையும் அப்படின்னு அவங்க பொதுவான இது. அது சுகருக்கு குறையும், ஆனா அதே பேஷண்ட் பிபி உள்ளவரா இருந்தா பிபி ஷூட் அப் பண்ணிவிடும். அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா, டிவியை பார்த்து செய்யறத தவிர்த்துட்டு அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கோ அதை மருத்துவரோட ஆலோசனை பண்ணி மயோக பயிற்சியாளர்களிடம் நான் எது எது செய்யலாம் அப்படின்றத அவங்க வரைமுறைப்படுத்திட்டு செய்தா மிகச்சிறப்பு. ஓகே, நமக்கு அவர் நேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, 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 சொல்லுங்க சார், யாரு எங்க இருந்து? ஹலோ ஹலோ
யோகா இதெல்லாம் கிளாஸ் தானே? ஆமா சார். யாரு எங்க இருந்த உங்களோட பேரு, நீங்க எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் இங்க பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன். நேம் வந்து விஜயவேல். சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகம். என்னோட வந்து அந்த யோகா மாஸ்டர் ஜானவேல் சார் இருக்காங்களா? இருக்காங்க. எனக்கு சார்ட்ட பேசலாமா? கண்டிப்பா நீங்க பேசுங்க சார், கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். எனக்கு அந்த அல்சர், நம்ம அல்சர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம யோகால ஏதாவது கிளியர் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்? நிச்சயமா இருக்குங்க. நிச்சயமா இருக்கு. ஆமா, ஆக்சுவலி இப்ப நீங்க வந்து மூச்சு பயிற்சிகள் சொல்லிட்டு குளிர்ச்சி ஊட்டக்கூடிய சில மூச்சு பயிற்சிகள் இருக்குது. அது வந்து ஷீதலி, ஷீத்காரி, சதந்தா, இப்படின்னு சந்திரபேதன பிராணாயமா, இப்படின்னு பிராணாயமாஸ் இருக்குது. உங்களுடைய அந்த பிராணாயமஸ் எல்லாம் நீங்க பயிற்சி செய்யும் பொழுது அது நம்மளுடைய அல்சர் லெவலை வந்து டெபினட்டா வந்து அது வந்து குறைக்கும். அது கூட சில உணவு முறைகளும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்க பர்சனலி நீங்க வந்து தனிப்பட்ட நீங்க வந்து யோகா பயிற்சியாளர் கிட்ட அட்வைஸ் கேட்டீங்கன்னா அவங்க அதை வந்து எப்படி செய்யறதுன்ற முறையை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சோ அதன்படி கேட்டு இந்த இப்ப நான் சொன்ன இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியா செய்யும் பொழுது கண்டிப்பா அது வந்து அல்சரை வந்து குணப்படுத்தும். இது வந்து எந்த டைம் பண்ணணும் சார்? இது பொதுவா வந்து நம்ம யோகா பயிற்சியை வந்து அதிகாலை நேரத்துல பண்றது மிக சிறப்பு. ஈவினிங்னா சாப்பிட்டு ஒரு நாலு மணி நேரம் கேப் போட்டு ஈவினிங் சாயந்தரம் ஒரு 4:30 கூட செய்யலாம். உங்களுக்கு நேரம் இருந்தா 4:30. ஆமா. ஓஹோ சரி சார். இப்போ இன்னொரு டவுட் சார், வீசிங் ப்ராப்ளம் இருக்குல்ல? ஆமா. வீசிங் ப்ராப்ளம் ஆக்சுவலா அந்த மூச்சு இழுப்பு மாதிரி சின்ன குழந்தைங்க ஆக்சுவலா இருக்கு. சரிங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? சின்ன குழந்தை ஏதாவது அந்த வீசிங் ப்ராப்ளத்துக்கு சின்ன குழந்தைனா ஒண்ணும் இல்ல, ஒரு 7-8 இயர்ஸ் குழந்தைங்க அப்படின்னும் பொழுது நம்ம அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் சில உடற்பயிற்சி ஆசனங்கள் இருக்கு, மூச்சு பயிற்சிகள் இருக்குது. சோ புஜங்க ஆசனம், அந்த மார்பை விரிவடையக்கூடிய சில பயிற்சிகள் இருக்குது. ஹேண்ட் ஸ்ட்ரெச் பிரீதிங் சொல்லுவாங்க, புஜங்காசனம் சொல்லுவாங்க, சோ மச்சி ஆசனம் சொல்லுவாங்க. குழந்தைகள் போது நல்ல பிளெக்சிபிலிட்டி வரக்கூடிய இன்னும் சில ஆசனங்கள் கூட இருக்குது. அது மாதிரி யோகாசனங்களும் அவங்களுக்கு உண்டான மூச்சு பயிற்சிகளும் நம்ம கொடுக்கும் பொழுது டெஃபினட்டா அவங்களுக்கு வந்துட்டு அந்த இதை வந்து நம்ம குணப்படுத்தலாம். ஈஸியா வீசிங்க, சூரிய பிராணாயமா இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த யோகா பயிற்சி நம்ம ஈடுபடும் போது அந்த அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெடிசன் நம்ம ஆட் பண்ணலாமா இல்ல வேணாமா சார்? டெஃபினட்டா ஆட் பண்ணலாம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. பயிற்சிக்கும் மருந்துக்கும் சம்மந்தம் இல்ல. நீங்க தாராளமா மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நீங்க எடுக்கக்கூடிய மருந்துகளை நீங்க எடுத்துக்கலாம். அது கூட இந்த பயிற்சியை நீங்க சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். டெஃபினெட்லி இதுக்கு சிறந்த ஒரு இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும், இந்த யோகா பயிற்சி செய்யணும், எங்க வந்து பண்ணலாம் சார்? இப்ப இங்க கவர்மெண்ட்லயே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பீச்ல பாரதி பூங்கா எதிர்த்த யோகா நேச்சுரோபதின்ட்டு கவர்மெண்ட்லயே வந்து ஃப்ரீயா ரெகுலரா வந்து டெய்லி யோகா கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அதிகாலை 6-7 ஒரு பேட்ச் நடந்துட்டு இருக்கு, 8-9 ஒரு பேட்ச், அப்புறம் 10-11 மொத்தம் 3 பேட்சஸ் நடக்குது. நீங்க அங்கேயே உங்க குழந்தைய அழைச்சிட்டு வந்தா நான் தான் அங்க வந்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க அங்கேயே அழைச்சிட்டு வரலாம், தாராளமா நாங்களே செய்யறோம். எங்களுடைய புதுவை அரசாங்கமே இலவசமா யோகா பயிற்சி கொடுக்கறாங்க. நன்றி சார், நன்றி சார். இப்ப நம்ம சொல்லும் போதே அடுத்த நேர் வந்துட்டாங்க. ஹலோ, 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 சொல்லுங்க சார், யாரு எங்க இருந்து? வணக்கம், நான் கோபிநாத் பேசுறேன். சொல்லுங்க கோபிநாத், உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? சத்தம் நல்ல ஒரு கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் வந்து சுகப்பிரசவத்துக்கு யோகா வந்து யூஸ் ஆகுன்றது தெரியாம இருக்கிறாங்க. சோ ஒரு சுகப்பிரசவம் நமக்கு ஆகணும்னா அதுக்குன்னு சில யோகத்துல சில பயிற்சிகள் இருக்குது. ஆனா அதை முறைப்படி அந்த யோகா பயிற்சியாளர் கிட்ட நீங்க நேரடியாக போய் என்னென்ன அவங்களுக்கு செய்யலான்ற அட்வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 3 மாசத்துல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பயிற்சி இருக்குது. 3-6 மாசத்துக்குள்ள அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அதுல ஒரு பயிற்சி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. இப்ப அவங்க எந்த மாசம் அவங்க இருக்கிறாங்க? 8-4 மாசம். 8-வது மாசம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து மூச்சு பயிற்சிகள் நிறைய அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எஸ்பெஷலி நாடி சோதனை பிராணாயமா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்மளுடைய ரைட் நாசில நம்ம வந்து மூடிட்டு லெப்ட் நாசில் வழியா மூச்சை உள்ள இழுத்து லெப்ட் நாசில மூடி ரைட் நாசில் வழியா அந்த மூச்சை வெளியே விடணும்.
திருப்பி ரைட் நாசில் அதே மாதிரி மூச்சை உள்ள இழுத்து லெப்ட் நாசில் வழியா வெளியே விடணும். இது ஒரு விதமான பயிற்சி. இதை வந்து நம்ம தொடர்ச்சியா அவங்க காலை மாலை இருவேளையும் ரெகுலரா அவங்க வந்து பயிற்சி செய்யலாம். இது கூட சில ஆசனங்களும் சில கிரியாசன் சொல்லுவாங்க, பட்டர்ஃபிளை கிரியாசன், அது மாதிரி சில பயிற்சிகளும் இருக்கு. நீங்க அவங்கள வந்துட்டு நம்ம யோகா நேச்சுரோபதி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நாங்க அவங்களுக்கு வந்து அதை முறைப்படி வந்து பயிற்சி கொடுப்போம். அதை நீங்க வந்து ரெகுலரா வீட்டுல செய்யும் போது கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்க 100% கேரண்டி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, நான் கண்டிப்பா உங்ககிட்ட கூட்டணும் வரேன். முக்கியமா நீங்க சொன்ன பலன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்க நாளைக்கே கூட கூட்டணும் வரேன். நான் உங்க ரொம்ப நம்புறேன் ஐயா, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறேன். அவசியம். அதாவது என்னுடைய மனைவிக்கே நாங்க இதை வந்து பயிற்சி கொடுத்து டாக்டரை ஆச்சரியப்பட வச்சோம். இதுதான் உண்மை. இவங்க வந்து இன்னும் அரை மணி நேரத்துல வந்து இவங்களுக்கு வந்து சிசேரியன் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போன டாக்டரே எப்படி இது ஆச்சுன்னு கேள்வி கேட்டாங்க. நானே அந்த பயிற்சி கொடுத்துட்டேன். அவங்க அந்த மாதிரி எங்க ஹாஸ்பிட்டல்லயே நாங்க நிறைய பேஷண்ட்ஸ வந்து கொடுத்துருக்கோம். நார்மல் டெலிவரியும் வந்திருக்கு. ஓகே டாக்டர், இன்னைக்கு நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க, உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? யோகா ரிலேட்டடா அவங்க என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது? கண்டிப்பா பொதுவா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து டிவியை பார்த்து புத்தகத்தை பார்த்து யோகா பண்றத தயவு செஞ்சு எல்லாருமே நிறுத்தணும். அதே மாதிரி எல்லாருமே யோகா பயிற்சிய குழந்தையில அந்த 6 வயது நான் சொன்னேன், அந்த 6 வயது முதல்ல நம்ம வந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி யோகா பயிற்சின்றது பாத்தீங்கன்னா, பொதுவா இப்ப நம்ம காம்படிஷன் போகும்போது நம்ம உடலை வளைத்து தலையில காலை தூக்கி வைக்கிறது அந்த மாதிரி எல்லாருமே ஒரு கடினமானது யோகா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ் தான். 6 வயதுல இருந்து 80 வயது வரைக்கும் உள்ள யார் வேணாலும் வந்து யோகா பயிற்சி செய்யக்கூடிய எளிமையான யோகா பயிற்சிகள் தான் நமக்கு வந்து ஆசனங்கள் தான் இருக்குது. அதனால எல்லாருமே அதை செய்யலாம். சோ உடலை வருத்தி யோகா செய்யக்கூடாது. ஆசனத்தினுடைய டெபினேஷனே சிரம் சுகம் ஆசனம், சிரமம் இல்லாமல் சுகமாக செய்யக்கூடியது யோகாசனம். சோ முக்கியம் வந்து அவங்கவுங்களுடைய உடல் நிலை என்ன கண்டிஷன்ஸோ அதை கேட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன யோகா செய்யலாம் அப்படின்றத கன்சல்டேஷன் பண்ணி செய்தாலே போதுமானது. ஓகே, நேர்ல இன்னைக்கு டாக்டர் சொன்னதும் சார் சொன்னதும் எல்லாரும் கேட்டீங்க. நீங்க கேட்டது மட்டும் கிடையாது, இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு பயிற்சியாளரோட அட்வைஸோட தான் செய்யணும். நம்மளே பார்த்து எதுவும் செஞ்சு வருத்திக்கிட்டு செய்ய வேண்டாம் அப்படிங்கறத நமக்கு ரொம்ப அழகா புரிய வச்சாங்க. கண்டிப்பா எல்லாரும் எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு விடைபெறோம். நன்றி, வணக்கம்.